வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ். தோனி இருக்கும்போது இதே செய்யாதீர்கள் எச்சரித்த ஐசிசி நிர்வாகம். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கும் இடையான 5வது ஒருநாள் போட்டி நடந்து முடிஞ்சது. இந்த போட்டியில முதல்ல களமிறங்கின இந்திய அணி வந்து 252 ரன்களை வந்து நியூசிலாந்து அணிக்கு இலக்கா வச்சிருந்தாங்க. 10 விக்கெட் இழப்பிற்கு அதை தொடர்ந்து விளையாண்ட நியூசிலாந்து அணி வந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. குறிப்பா வந்து 175 ரன்கள் எடுத்திருந்த நிலையில அணியுடைய அதிரடி ஆட்டக்காரரான நீசம் வந்து 31 பந்துகள்ல 44 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அவர் மட்டும் கொஞ்ச நேரம் நீடிச்சு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது பந்த அட்டன் பண்ணிருப்பாரு நீசம். அதுக்கு வந்து LBWக்காக கேதார் ஜாதவ், சஹல், தோனி எல்லாருமே வந்து அம்பையர் கிட்ட கேட்பாங்க. அதே நேரத்துல அவரு ரன் ஓடவும் ட்ரை பண்ணிருப்பாரு நீசம். ஒரே நேரத்துல அம்பையர் கிட்ட அவுட் கேட்கறதோட இவர் ரன் ஓடுறாரா என்ன அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல பந்து எங்க இருக்கு அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு அதிரடியா தலை தோனி வந்து பந்த எடுத்து டக்குன்னு ஸ்டம்பிட் பண்ணிருப்பாரு. கரெக்டா நீசம் வந்து ரன் அவுட் ஆயிருப்பாரு. இதை வந்து கொஞ்சம் கூட யாராலையுமே நம்ப முடியல. ஏன் அப்படின்னா போட்டியின் போது நிறைய விஷயங்கள், குறிப்பா அந்த நேரத்துல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நிகழ்ந்துட்டு இருந்தது. அவருக்கு LBW கேட்டிருந்தாங்க, பிளஸ் வந்து இவர் ரன் அவுட் ட்ரை பண்ணிருக்காரு, பந்து எங்க இருக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சிருந்து இந்த மாதிரி ஸ்டம்பிட் பண்ண தலை தோனி அவர்கள் நீண்ட நாளுக்கு பிறகு துள்ளி குதித்து இந்த விக்கெட்டை என்ஜாய் பண்ணிருக்காரு. மேலும் அவர் துள்ளி குதித்து என்ஜாய் பண்ண இந்த தருணம் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களே நீண்ட நாள் கழித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புத தருணமா தான் இருந்தது. அதற்கு பிறகு ரொம்பவே உற்சாகத்தோட நம்ம இந்திய வீரர்கள் முனைப்போட விளையாண்டாங்க. போட்டி முடிந்த பிறகு ICC நிர்வாகம் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க. தோனி உங்களுக்கு பின்னாடி இருக்கப்ப தயவு செஞ்சு கிரீஸை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை கலந்த ஒரு எச்சரிக்கை ஒன்னு ICC வந்து பேட்ஸ்மேன்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா தலை தோனி வந்து மின்னல் வேக ஸ்டம்பிட் மன்னர் அப்படின்றத வந்து ICCயே வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க. தலை தோனி அவர்களுடைய மின்னல் வேக ஸ்டம்பிட், இந்த மாதிரி ரன் அவுட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவ்வப்போது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நேத்திக்கு போட்டியில் நடந்த இந்த ரன் அவுட் வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ICC வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு அறிவுரை கலந்த ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க, அதை பற்றியும் உங்களது கருத்துக்களை மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் பற்றின தகவல்களுக்கு நம்ம தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.